புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் மீது தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் டெல்லி விரைந்துள்ள தனிப்படை போலீசார் அங்கு முகாமிட்டு அவரை தேடி வருகின்றனர். இதில் இந்த தனிப்படையில் அங்கம் வகிக்கக்கூடிய காவலர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ், ஆய்வாளர் ஐயப்பன் உள்பட 7 பேர் கொண்ட தனிப்படை போலீஸ் டெல்லியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், டெல்லி விரைந்திருக்கிறது தமிழக காவல்துறை, இந்த தனிப்படை குறித்த விவரங்கள் என்ன? இந்தியா முழுவதுமே புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழில்களில் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில வந்து தூத்துக்குடியை சுற்றிலும் வந்து அதிகப்படியான தொழிற்சாலைகள் மற்றும் உப்பளம் முதற்கொண்டு அனைத்து தொழிற்சாலைகளிலுமே வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பணியாற்றி வருவது வந்து வழக்கம். இந்த நிலையில வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ரா மீது தூத்துக்குடி மத்திய பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் வந்து தலைமறைவாக இருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ், மத்திய பாகம் ஆய்வாளர் ஐயப்பன், உதவி ஆய்வாளர் முருகப்பெருமாள் ஆகியோர் தலைமையிலான 7 பேர் அடங்கிய தனிப்படை போலீசார் வந்து நேற்று வந்து டெல்லி கிளம்புவதாக வந்து தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில வந்து இன்று தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னை சென்று சென்னையிலிருந்து டெல்லி வந்து சென்றடைந்திருக்காங்க. இந்த 7 பேர் கொண்ட குழுவினர் வந்து டெல்லி சென்றடைந்த தமிழக காவல்துறை காவல்துறையினர் வந்து தலைமறைவாக உள்ள வந்து அந்த பிரசாந்த் உம்ராவை கைது செய்யும் பணியில் வந்து டெல்லி காவல்துறையினருடன் இணைந்து வந்து தீவிர தேடுதல் வேட்டையில வந்து ஈடுபட்டு வராங்க. அவர் வந்து எங்க இருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இன்னும் வெளியாகாத நிலையில அவர் இருக்க